ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வ ஜன ஜோதிட சக்திமான். 27 நட்சத்திரத்தில் உண்டான வாழ்நாள் பலன் தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் பார்க்கும்போது மூல நட்சத்திரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணங்கிக்கிறேன். குருப்பியோ நம்ம நற்பவே நற்பவே நற்பவி காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியர். என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகாகாலி வணங்கி ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியார். இப்போ வரேன் உங்ககிட்ட. மூல நட்சத்திரம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய திறமை வாய்ந்த தைரியம் உள்ள பலமுள்ள நட்சத்திரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மூல நட்சத்திரத்தில் தான் சாட்சாத் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட பேர் பெற்ற நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருக்கீங்க. நீங்கள் இனிமேல் பயப்படணும், தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கை கூட இருங்க, நல்லா துணிந்து வாழுங்க, துணிந்து நில்லுங்க. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வதை யார் கேட்டினா, கேது பகவான் சொல்லப்படுது. நவக்கிரகத்தில் மூலத்தில் பிறந்த ஒரு ஆஞ்சநேயன் சொல்லப்படுது. அதனால் இந்த ஆஞ்சநேயர் உண்டான பலமும் தைரியம் உங்களுக்கு வரட்டும்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் அந்த கேது நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறனால ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக இறைப்படி, சமூக சேவை இதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாகவே ஒன்று சொல்கிறேன், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் இந்த 45 வருஷம் அனுபவில் இல்வாழ்க்கைக்கு அவ்வளோ ஏற்றவங்களாக இல்லாமல் பொது வாழ்க்கையில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பொது வாழ்க்கையில் இருந்து தான தர்மங்கள் பண்ணுறாங்க, சமூக சேவையில் ஈடுபடுறாங்க, நிறைய ட்ரஸ்ட்டு வச்சு பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க தான் இருப்பாங்க. இது இல்லாமல் அப்படியே இல்லறத்தில் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த தன்னுடைய பணியை வந்து மனைவிக்கிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ, நான் உனக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கேன், கூட இருந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க. ஏன் ஒதுங்குறாங்கன்னா, இவங்களுக்கு உண்டான வேலை காத்தின்னு இருக்கு. அப்படி தான் நம்ம நினைக்கணும். நிறைய பேர் தப்பாகவே நினச்சிட்றாங்க, இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் முன்னாடி விட்டு போயிடறாங்க, குடும்பத்தை பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது, அவங்களுடைய தன்மை அந்த ஆஞ்சநேயர் பிறந்திருக்கனால எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணம், சமூக சேவை பண்ணுற எண்ணம், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற எண்ணம், இதெல்லாம் வந்து நல்லது தானே. நாளைக்கு அந்த பேர் வந்து உங்கள் குடும்பத்துக்கு தானே வரப்போகுது. அதனால் இந்த மூல நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்க முக்கால்வாசி பேர் நான் பார்த்துருக்கேன், மனைவிட்டு தான் குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு இல்வாழ்க்கையில் இல்லாமல் சமூக வாழ்க்கை பொது வாழ்க்கையில் தான் ஈடுபட்டு வராங்க. அப்பேற்பட்ட நேரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஒரு சில பேர் குடும்பத்தில் இருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது அவங்களுடைய ஜாதக அம்சம் பொறுத்து நடக்கும். அதனால் இந்த மூல நட்சத்திரத்துக்குண்டான இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது மிருகம் வந்து நான் பார்த்தீங்கன்னா நாய் சொல்லப்படுது. அப்போ நாய் வந்து நன்றி உள்ள பிராணி. அந்த மாதிரி ஒரு நன்றியாக இருப்பீங்க, எந்த ஒரு யாராவது உங்களுக்கு ஒரு உதவி பண்ணால் அது நன்றி மறக்காமல் இருப்பீங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு கடமைப்பட்டு அந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பீங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க, பாராட்டு பெறுவீங்க. அதனால் நீங்கள் வந்து விடாமுழைப்பு, அதாவது ஓடிக்கிட்டே இருக்கணும், அதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள். அதனால் சோர்ந்து போகக்கூடாது நீங்கள். அது மட்டும் பண்ணாமல் ஓடி ஓடி நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தையும் பார்த்து பொது வாழ்க்கையும் பார்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து மேன்மை பெற்று வாழணும்னு வாழ்த்துறவங்களை. இது இல்லாமல் இந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து நல்லா கேட்டுங்க. கேது வந்து அதிபர் போது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த ஞான மார்க்கமாக நீங்கள் போவீங்க பிற்கால வாழ்க்கையில். நிறைய ஆலயங்கள் புதுப்பித்தல், ஆலய இறைப்பண கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணுறது, அப்புறம் தெய்வ வழிபாடுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் வந்து செய்வீங்க. நிறைய பேர் மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து தானாகவே வந்து வாலண்டியராக நிறைய போய் அங்கே உதவி பண்ணுவாங்க. வாலண்டியர்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ்னு பேட்ச் குத்திட்டு நிற்பாங்க. மக்களை வந்து ஒழுங்குபடுத்துறது, உட்கார சொல்கிறது, ஒரு ஆர்கனைசிங் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷனில், இதெல்லாம் வந்து பெரும்பாலும் அதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. அதனால் இப்பேற்பட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கனால உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முகந்துன்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இந்த நாய்க்கு உண்டான திறமை, நாயை வந்து நீங்கள் வணங்கி வரலாம். நாயுடைய வாகனம் வந்து பைரவருடைய வாகனம் தான் நாயின்னு சொல்லப்படுது, பைரவர்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் பைரவர் வழிபாடு வச்சுக்கலாம். அதில் அப்போ நாயோட சேர்த்து வணங்குற மாதிரி இருக்கும். நாயை நீங்கள் வீட்டில் வளர்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக வளர்த்துவாங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு அளப்பரியது. அதனால நல்லதுனா நடக்கும் உங்களுக்கு. தீயதெல்லாம் வந்து அந்த நாய் வந்து எடுத்துக்கும், ஒரு தீய சக்தி வந்தாலும் அந்த நாய் எடுத்துக்கும், நல்ல சக்தியை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அதனால் நாய்க்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும், முன்னாடி மோப்ப சக்தி அதிகம் உள்ளது. அப்பேற்பட்ட அந்த நட்சத்திரத்துக்குண்டான மிருகமாக நாய் கருதப்படுறதுனால உங்களுக்கு எல்லா நலமோலும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான பதவியை நீங்கள் கொண்டு போகிறேன். அதான் பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து பச்சின்னு சொல்கிற போது செம்போத்துன்னு சொல்லப்படுது. செம்போத்துன்ற போது அது வந்து ஒரு குருவி வகை இனத்தை சேர்ந்தது தான். அது வந்து ரொம்ப விசேஷமான பறவைன்னு சொல்லப்படுது. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்க முடியாது. அது வந்து அதனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பகுத்து அறிவு ஆராய்ஞ்சு பண்ணுறது, செயல்படுறது, ஒரு சில நேரங்களில் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட பறவை தான் அந்த செம்போத்து பறவைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து சில நேரத்தில் சுறுசுறுப்பாக இருந்தாலும் சில நேரத்தில் ஒரு விரக்தியாக, ஒரு வேதாந்தமாக, ஒரு வாழ்க்கை எப்படி போகும், என்ன பண்ணுறது, அப்படி சில நேரத்தில் சோர்வடைஞ்சி காணப்படுவீங்க. அதனால் அந்த பறவை கொண்டான் கொண்டு இருக்கிறனால
இதெல்லாம் வந்து நீங்கள் பிற்கால பின்பதிவில் சொல்லக்கூடிய சிறப்பு வழிபாடு வழங்கினாலே உங்களுக்கு எல்லாம் சரியாடுன்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் உங்களுக்கு விருச்சனை சொல்லப்படுதுன்னா மாமரம் சொல்லப்படுது. அப்போது மாமரம் வந்து முதன்மை பெற்றது. எந்த ஒரு விசேஷம் விசேஷ நாள்லாம் அந்த மாவிலை கொத்து தான் முதன்மைப்படும், வாசலில் கட்டுவாங்க. அது இல்லாமல் ஒரு கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவிலை தான். அப்போ ஏற்பட்ட அந்த மாமரத்தை நீங்கள் வணங்கி வரணும். அதை பார்த்தீங்கன்னா அதை தரிசனம் பண்ணலாம், அதை வணங்கிட்டு வரலாம். இது இல்லாமல் வாரத்தை ஒரு நாள் நீங்கள் அந்த மாவிலையை எடுத்து வந்து வீட்டு வாசலில் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. ஏன்னா உங்களுக்கு உண்டான விருச்சம் இல்லையா, அதனால் மாவிலை அதுவும் இல்லை மாங்காய் மாம்பழம் மாம்பழத்தை நைவேத்தியமாக பண்ணலாம். நீங்கள் அதில் அந்த மாமரத்தில் வர்றது தானே மாம்பழம், அந்த மாம்பழத்தை நைவேத்தியமாக பண்ணி கடவுளுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். மாங்காய் சரி பண்ண சமைத்து சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்தீங்கனாக்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான பதிவுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அடுத்ததாக நான் இந்த மூல நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லுவேன்னா, கூடும் நட்சத்திரங்களை சொல்ல போகிறேன். கூடும் நட்சத்திரம்னு பார்க்கும்போது இந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய நட்சத்திரம் தான் சொல்லப்படுது. அப்போது புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமாக சொல்லப்படுது. இவங்களோட கூட்டு வச்சுட்டாலோ தொழில் உதவி வியாபார வகையில் இணைஞ்சாலோ ஆலோசனை கேட்டாலோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த குருவும் கேதும் சேர்ந்துருந்தாலும் பார்த்துருந்தாலும் கோடீஸ்வர யோகம் சொல்லப்படுது. அதனால் அந்த குரு கேது சேர்றது அவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இந்த குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட நீங்கள் எல்லா வகையிலுமே ஒற்றுமையாக இருந்து அவங்களோட சேர்ந்து பணியாற்றி சாதிக்கலாம், எல்லா மேன்மையும் நீங்கள் பெறலாம்னு சொல்லிட்டு. அடுத்தது கூடா நட்சத்திரம்னு சொல்ல போகிறேன். கூடா நட்சத்திரம் போகும்போது மூல நட்சத்திரத்துக்கு வந்து கேது தான் அதிபதி ஆகிறாரு. அப்போது கேதுக்கு வந்து சந்திரன் ஆகாது. சந்திரன் வந்து கேதுவை மறைச்சா தான் சந்திரகிரகணம் ஏற்படுது. அப்போ ஏற்பட்ட அந்த சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க கூட நீங்கள் கூட்டி வச்சிக்கூடாது. எந்த வகையிலுமே நீங்கள் அவங்கள விட்டு தள்ளி தான் இருக்கணும், அளவோடு பழகி வரணும். நீங்கள் அப்படி கூட்டி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து லாபங்கள் ஏற்படாது, நஷ்டங்கள் தான் ஏற்படும். ஒரு அது இல்லாமல் பிரச்சனைகள் வந்து சேரும், பல வழிகளில் பிரச்சனைகள் வந்து சேரும், வழக்குகள் பிரச்சனைகள் வந்து சேரும். இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணும்னா இவங்களோட கூட்டி வச்சுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இந்த கேதுவோடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோட நட்சத்திரம் தான் விசேஷமாக சொல்லப்படுது. ஏன்னா சனிக்கு எது இணைஞ்சாக்கா ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக முன்னேற்றம் தெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது எல்லாமே சொல்லப்படுது ஜாதகத்தில். அதனால் சனியோட நட்சத்திரமான பூசம் அனிஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திர பிறந்தவங்களோட நீங்கள் ஒற்றுமையாக இருந்து அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கிட்டனாலோ இல்லை உங்களோட அவங்க இணைஞ்சு பணியாற்றினாலோ அவங்களோட இங்கே இணைஞ்சு பணியாற்றினாலோ மேன்மை கண்டிப்பாக வரும், ஆன்மீக ஈடுபாடு கிடைக்கும், பொது வாழ்க்கையில் ஈடுபாடு வந்து நல்ல பிரசித்தி பெற்று பிரபலமாகவீங்க. இதெல்லாம் நடக்கும். ஆன்மீக எல்லா வகையிலுமே ஆன்மீகத்துலையும் சரி சமூக வாழ்க்கையிலும் சரி கண்டிப்பாக ப்ராப்ளம் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு எப்படி அவருடைய பலம் அவருக்கே தெரியாத மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய திறமை உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது, அது சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்போது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஞ்சநேயரை வணங்கி தியானத்திலும் சரி கோவிலில் இறை வழிபாடும் பண்ணலாம். அதை வணங்கி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய தைரியம் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய திறமையெல்லாம் உங்களுக்கு வெளியே கொண்டு வந்துடுவார். அது மூலிமா நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூல நட்சத்திரத்துக்குண்டான தொழில் உத்தியோகம் வியாபாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களில் என்ன உங்களுக்கு சரியாகும்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க. ஆஞ்சநேயருடைய அம்சமாக இருக்கிறனால போக்குவரத்து துறை நல்லபடியாக இருக்கும், பார்சல் சர்வீஸ் நல்லாயிருக்கும், அது இல்லாமல் கொரியர் சொல்லப்படுது அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடலாம். அது இல்லாமல் வந்து ஒரு இடம் விட்டு இடம் போகிற விஷயம் அது மூலிமா பொருளை விற்று வாங்கிறது கை கொடுத்து வாங்கிறது இது மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சு நல்லாயிருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பழங்கள் பழ வியாபாரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பழங்கள் வியாபாரம் பண்ணலாம், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம். இதெல்லாம் வந்து மூல நட்சத்திரத்துக்குண்டான விஷயங்கள். இது இல்லாமல் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் மூல நட்சத்திரக்காரங்க ஹோட்டல் வச்சு நல்லா பிரசித்தி பெற்றிருக்காங்க. அதனால் உணவு வகை சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நல்லா வரும், ஹோட்டல் துறையில் முன்னேற்றம் அடையலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இந்த மூல நட்சத்திரத்துக்குண்டான சிறப்பு வழிபடும் தெய்வத்தை சொல்ல போகிறேன். சிறப்பு வழிபடும் தெய்வம்னாக்கா இப்போது எப்படி ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரத்துக்கு வந்து கேது அதிபதினு சொல்லியிருக்கேன், அவருக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபடணும் சொல்லியிருக்கேன். இந்த ஆஞ்சநேயரே வணங்கி வழிபட்ட ஒரே தெய்வமையார் சிவன் தான். அந்த சிவனுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து மகன் சொல்லப்படுது, அது யாருக்கும் தெரியாது. அதனால் நல்லா கேட்டுங்க. ஆஞ்சநேயர்லேயே சிவ ஆஞ்சநேயர்னு ஒரு இருக்குது, ஆஞ்சநேயர் அவதாரத்திலே சிவ ஆஞ்சநேயர். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த ஆஞ்சநேயர் வந்து வாயுபுத்திரன் இல்லையா, அதனால் காலகஸ்தி காலகஸ்தி தெரிஞ்சுங்க, அது வாயுடைய ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலத்தில் வாயு ஸ்தலம்னு சொல்லப்படுது. அப்போ அங்கே போனீங்கன்னா இந்த ஆஞ்சநேயருடைய அம்சமான அந்த காலகஸ்தீஸ்வரருடைய அருள் கிடைச்சி உங்களுக்கு எல்லா நலவும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய படத்தை வீட்டில் வச்சு வணங்கிட்டு வரலாம், போக முடியாதவங்க வணங்கிட்டு வரலாம்,
போகிறவங்க போயிட்டு வந்தீங்கன்னா, அந்த காலகஸ்தி போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு மேன்மேலும் வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி என்னுடைய ஆத்மாத்மான தெய்வமான மகா வாராகியை வணங்கி, ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாது அப்படின்னு சொல்லி வாரகர்கள் உங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு, மூல நட்சத்திரம் உங்கள் பிறந்தவங்க கண்டிப்பாக ஜெயித்துப்பீங்க, வாழ்க்கையில் முன்னேற்றுவீங்கன்னு சொல்லிட்டு, எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன்.